ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுவும் அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. தளர்மா இதுக்கு ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது என்ன அப்படின்னு பார்த்தா, டிஆர்டிஓலேருந்து நமக்கு அஃபீஷியலாக ரெக்ரூட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தா 10 வேகன்சி. அது மட்டும் இல்லாமல் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, பெங்களூரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் உங்களுக்கு வேகன்சி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் பார்த்தோன்னா, ஆர்ஏ போஸ்டிங் ஒன்று, அப்புறம் ஜேஆர்எஃப் போஸ்டிங்க்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஆன்லைன் தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்க பார்த்தோம்னா, பிடெக் முடிச்சிருக்கணும், இல்லைன்னா பிஇ முடிச்சிருக்கணும், இல்லை எம்இ முடிச்சிருக்கணும், இல்லை எம்டெக் முடிச்சிருக்கணும். இதில் எதனா ஒன்று முடிச்சிருந்தீங்க, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஏஜ் லிமிட் சொல்கிறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் சொல்ல, மேக்ஸிமம் எவ்வளோ ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 35 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 35 அப்படின்றதே சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சேலரி பேக்கேஜ் 31 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் போஸ்டிங் எத்தமே சேலரி பிஃபோர் ஆகும், சேஞ்சஸ் ஆகும், அதனால நீ கவலைப்படணும்னா ஒரு பெஸ்ட் பேக்கேஜாக தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது, முக்கியமான விஷயமே அதுதான். அதை நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே போதும். அதில் ஒரு ரெண்டு ப்ராசஸ் இருக்குது, ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று பேசிக் இன்டர்வியூ இருக்குது. இந்த ரெண்டு ப்ராசஸ் நீ கம்பல்சரி முடிச்சே ஆகணும். முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்றதையும் அவங்க தெரிவிக்கிறாங்க. அதனால் இதுக்கு கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கனாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட முக்கியமான விஷயம், இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, 20/10/2019 கடைசி டேட்டு. இந்த மாதம் இல்லாமல் அடுத்த மாதம் 20ஆம்தேதி வரைக்கும் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. கடைசி டேட்டில் போய் அப்ளை பண்ணாதீங்க, இது என்னுடைய அட்வைஸ். முன்னாடியே அப்ளை பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா, அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அது கீழே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கையும் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சி நம்ம மறக்காம ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.